ரைட். இது வந்து நகர நுணுக்காட்டி. ஸோ இந்த நகர நுணுக்காட்டில் பார்த்தீங்களா, ஸோ இது கிடை அசைவுக்கு இந்த இதில் இருக்கிற ஸ்க்ரூவை நீங்கள் லூஸ் பண்ணிங்களா, இதே நாங்கள் கையால் கிடையை அசைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு கிடையாக இதை அசைக்கிறதுக்கு இதை நீங்கள் லூஸ் பண்ண பிறகு ஸோ கையால் நாங்கள் கிடையை அசைக்கலாம். நான் ஒரு கையில் கேமரா வச்சு கொண்டு செய்கிறதால சிக்கலாக இருக்கும், ரைட். ஸோ இதை நாங்கள் கிடையை அசைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணணும். இதை நீங்கள் லொக் பண்ணினீங்களா, இந்த ஸ்க்ரூவை லொக் பண்ணினா பிறகு இதை கிடையை அசைக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன தான் தள்ளினாலும் இது கிடையாக போகாது. உதை லொக் பண்ணின பிறகு நீங்கள் இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்குது, நுட்பமாக செப்பஞ்செய்யும் திருகு, இந்த திருகு சுழட்டினீங்களா, ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும். ஸோ இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுது. ஸோ கையாடைக்கு உங்களுக்கு தெரியல. ஸோ நுட்பமாக நீங்கள் இதை அசைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதே மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அங்கே நிலைக்குத்தளபடி. இந்த ஸோ நிலைக்குத்த இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணினீங்களா, இதை மேலே கீழே அசைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ. இது எப்போ தொழிற்படும், இந்த ஸ்க்ரூவை லொக் பண்ணினா பிறகு தான் இது ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவை லொக் பண்ணினா பிறகு தான் இந்த ஸ்க்ரூ ஒர்க் பண்ணும். ஓகே தானே? ஸோ உங்களுக்கு கிடை அளவுடை இருக்குது, இந்த இதில் பிரதான அளவுடை இருக்குது. ஸோ இது பிரதான அளவுடை, இதில் ஒரு வேணியர் அளவுடை. ஸோ இந்த வேணியரில் 50 பிரிவு இருக்கும். அதே மாதிரி நிலைக்குத்த அளவுடை இருக்குது. ஸோ இந்த நிலைக்குத்த அளவுடையிலையும் வேணியர் ஒன்று இருக்குது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன பார்வை துண்டு. இந்த பார்வை துண்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த முன்னுக்கு இருக்கிற இதை முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சிங்கிறண்டா பார்வை துண்டை முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சு பார்வை துண்டை செப்பம் செய்யலாம். ஸோ இதில் இருக்குது ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ. இந்த ஃபோக்கஸிங் ஸ்க்ரூவை நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சிங்கிறண்டா ஸோ உங்களுக்கு முன்னுக்கு பிம்பத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். அதே மாதிரி இதுலேயும் ஒரு லொக் இருக்குது. இதை நீங்கள் இதை நீங்கள் ரெண்ட நுணுக்கு காட்டி உங்களுக்கு வேண்டின ஆங்கிளுக்கு உங்களுக்கு திருப்பக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த லொக்கை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு வேண்டின ஆங்கிளில் தொலைக்காட்டி ரொட்டேட் பண்ணிக்கொள்ளும். ஓகே, அதை விட இதில் இருக்குது பாருங்கள் ஒரு பெருக்கும் கண்ணாடி. இந்த ஒரு பெருக்கும் கண்ணாடியை வச்சுட்டு நீங்கள் ரீடிங்கை பெருப்பிச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்குள்ளால் அந்த ரீடிங்கை பெருப்பிச்சு பார்க்குறதுக்கு இது நீங்கள் இதை ஒரு பெருக்கும் கண்ணாடி இதை கலட்டி இதில் கொழுவினீங்களா ஸோ இந்த நிலைக்குத்த அளவுடையில் உங்களுக்கு ரீடிங்கை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நிலைக்குத்த அளவுடையில் இருக்கிற ரீடிங்கை பெருப்பிச்சு பார்க்குறதுக்கு இதை பயன்படுத்திக் கொள்வீங்க. ஸோ இதில் இருக்குது லெவலிங் ஸ்க்ரூ. இந்த ரெண்டு லெவலிங் ஸ்க்ரூவை பயன்படுத்தி இதை மட்டமாக்கி போட்டு தான் நகரநுணுக்காட்டியை பயன்படுத்திக் கொள்வீங்க. ஓகே தானே, ரைட். இதுதான் நகரநுணுக்கு காட்டி.